Hi student, this is Silambo Max Tuition, 11th standard, example 10.3. Show that the greatest integer function f of x is equal to x is not differentiable at any integer. See, மீ பெரு முழு எண் சார்பான f of x is equal to x என்பது எந்த ஒரு முழு எண்ணிற்கும் ஒரு வகைமையாகாது என நிரூபிக்கவும். ஓகே, சீங்க நமக்கு f of x என்ற ஃபங்க்ஷன் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்குற நம்பர் லைனை நான் ரெஃபரன்ஸ்க்கு செப்பரேட்டாக ட்ரா பண்ணுறேன். எனவே இங்கே 0, 1, 2, 3 லெஃப்ட் சைடில் -1, -2, -3 இந்த பிளேஸில் f ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் சம்வேர். இப்போ நான் இந்த பிளேஸில் ஒரு 0.8 சூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல 0.8 நான் அப்ளை பண்ணேன்னா இந்த இடத்துல எனக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 0.8 வி கெட் 0.8 லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரேட்டஸ்ட் இன்டிஜர் 0. ஸோ இது நமக்கு அவுட்கம்மாக கிடைக்கும். ஒருவேளை நான் இந்த பிளேஸில் ஒரு 2.999 அப்ளை பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் 2.999 இஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2.999 இஸ் ஈக்குவல் டு இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 2 நமக்கு அவுட்கம்ஸாக கிடைக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் இங்கே சூஸ் பண்ணுறேன், இங்கே -1.9999 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது எஃப் ஆஃப் -1.9999. ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரேட்டஸ்ட் இன்டிஜர் இந்த -2. ஓகே, ஸோ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்கம்ஸ் எழுதிடுறேன். இந்த இடத்துல -2. எனிவே எந்த ஒரு வேல்யூவை நம்ம டெசிமலில் அப்ளை பண்ணாலும் டெசிமல் ஃபுல்லாக இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற கிரேட்டஸ்ட் இன்டிஜர் என்னவோ அதுதான் அவுட்கம்ஸாக கிடைக்குது. இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கான ஒர்க்கு. இப்போ கிராஃப் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் இதை செப்பரேட்டாகவும் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த பிளேஸில் 1 எடுத்துக்கிறேன், இங்கே 0. இதுக்கு பிட்வீன் இப்போது இந்த இடத்துல நான் இங்கே 1 எடுக்கிறேன், அடுத்து இந்த இடத்துல 2. இங்கே நான் 0.1, 0.2, up to 0.9 வரைக்கும் எடுத்தால் கூட இந்த கிராஃப் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸை விட்டுட்டு மூவ் ஆகாது. ஓகே, பட் இந்த 1 கிட்ட வரும்போது மட்டும், ஒருவேளை இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் 1 அப்ளை பண்ணால் எனக்கு அவுட்கம் 1 வந்துடும். அப்போ 1,1 இந்த பிளேஸில் வந்துடும். ஓகே, அப்போது அடுத்து சம்வேர் இங்கே 2 எடுத்துக்கிறேன். இப்போ 1.1, 1.2, 1.3, up to 1.9 வரைக்கும் அப்ளை பண்ணால் கூட நமக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அவுட்கம் என்ன கிடைக்கும், ஜஸ்ட் 1 தான் கிடைக்கும். அப்போ கிராஃப் இது வரைக்குமே தான் இருக்கும். ஓகே, ஒருவேளை இது வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறதா இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். பட் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூ. பாருங்கள், இப்போ இதுதான் இந்த பிளேஸ் தான் இந்த பிளேஸ். இப்போ நான் இங்கே 1.1, 1.2, 1.3, 1.5, 4, 8, 9 வரைக்கும் எடுத்தால் கூட எனக்கு அவுட்கம் வந்து 1 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பிளேஸில் பாருங்கள், இங்கேருந்து நம்ம என்ன வேல்யூ எடுத்தாலும் இந்த இடத்துல 1ன்றது ஃபிக்ஸட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே நமக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இப்போது 0 to 1 வரைக்கும் இந்த 0 கிராஸ் ஆகாது. 1 கொடுத்தோன்னா இந்த அவுட்கம்ஸ் 1 கிடைச்சிடும். 1 to 2 வரைக்கும் இந்த பிளேஸில் என்ன வேல்யூ எடுத்தாலும் இந்த ஒய் ஆக்சிஸில் 1 மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி 2 to 3 வரைக்கும் என்ன வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு இந்த இடத்துல 2 மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து 3 to 4 வரைக்கும் எந்த வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு இதுதான் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு பர்டிகுலர் பவுண்டர்டுக்குள்ளே இருக்குது. பாருங்கள், இந்த பிளேஸில் நீங்கள் -0.1, -0.9 வரைக்கும் எடுத்தால் கூட இங்கே -1 தான் ஃபிக்ஸடாக கிடைக்கும். அடுத்து -1.9 வரைக்கும் ஃப்ரம் -1 இந்த இடத்துல 2 தான் கிடைக்கும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இந்த பேசஸில் தான் நம்ம இப்போது இதை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நான் காப்பி பண்ணுறேன். சொல்யூஷன், இங்கே கிவன் f of x is equal to greatest integer function of x. Okay, இப்போ இந்த பிளேஸில் x belongs to integer. Okay, இப்போது எனி இன்டீஜர் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ரெஃபரன்ஸ்க்கு ஒன் செகண்ட் இங்கே ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். இந்த பிளேஸில் சம்வேர் நான் n சூஸ் பண்ணுறேன். இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ n-1, ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ n+1 எடுத்துக்கிறேன். ஓகே, ரீசன் என்னென்னு பார்க்கும்போது இது நாட் டிஃப்ரென்ஷியபிள். இப்போ நாட் டிஃப்ரென்ஷியபிள்னா இந்த கிராஃப் வந்து கண்டினியூஸாக இருக்காது. பாருங்கள், இந்த கிராஃப்லேருந்தே நம்ம சொல்லிடலாம் இட் இஸ் நாட் கண்டினியூஸ்னு. பட் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை இந்த கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் y இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் நாட்டில் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ் நாட்டுக்கான நெய்பர்ஹுட் ஃபங்க்ஷனாக இருக்கிற
எக்ஸ் நாட் மைனஸும் எக்ஸ் நாட் ப்ளஸும் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கணும், விச் இஸ் கால்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸிஸ்டாக இருக்கணும். அண்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்கான வேல்யூவும் லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓகே எஃப் ஆஃப் எக்ஸும் நமக்கு ஈக்குவல் வேல்யூ கிடைச்சதுன்னா இந்த எக்ஸ் நாட்ன்ற பாயிண்ட்டில் ஒய்எஸ் இக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்னு மீனிங். நான் இங்கே என்னன்ற பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். எனிவே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு என் மைனஸ் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் அப்ரோச்சஸ் இந்த பிளேஸ்லேருந்து வரும்போது இது என் மைனஸ், இங்கேருந்து வரும்போது இது என் ப்ளஸ் ஓகே. இப்போ என் மைனஸ் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு என் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்கான வேல்யூ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். என் மைனஸ்னால் என்னை விட லெசர் சம்வேர் இந்த பிளேஸில் இருக்கும் ஓகே. அப்போது என்னுக்கு என் மைனஸும் போது சம்வேர் இந்த பிளேஸில் இருக்குது, அப்போ இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூ இதுதான். அப்போ என் மைனஸ் ஒன் தான் இதுக்கான அவுட்கம்ஸாக கிடைக்கும் ஓகே. இந்த பிளேஸில் அவுட்கம்ஸ் வந்து என் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு என் ப்ளஸ் ரைட் ஹேண்ட் அப்ரோச்சஸ். எனிவே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு என் ப்ளஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் ப்ளஸ்னால் பாருங்கள் இந்த பிளேஸில், அப்போது இந்த இடத்துல இந்த பிளேஸ் வரைக்குமே இது என் ப்ளஸ் தான். அப்போ இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற என் தான் இதுக்கான அவுட்கம்ஸாக கிடைக்கும். பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் அப்ரோச்சஸும் ரைட் ஹேண்ட் அப்ரோச்சஸும் சேம் வேல்யூ இல்லை. அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு என் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு என் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே. அதனால் இங்கே எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் எனி இன்டிஜர் ஓகே. தேங்க்யூ.